மனம் திறந்து பேசுகிறேன். எண் 8. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பான போதகன் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். நேற்றைய தினத்தில் சங்கீதம் 23:4 நம்ம கவனித்தோம். இன்றைக்கும் கூட அதையே நான் தொடரலாம் என்று நினைக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் ஏ தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், ஆமாம் உண்மைதான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மூல மொழியில் அது ஒரு பள்ளத்தாக்கல்ல, ஒரு மலை இடுக்கு, ஒரு காஜ், இரண்டு மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு இடுக்கு எப்படி சொல்லலாம். ஆமாம், மலை இடுக்கில் மரணத்தின் நிழலில் தான் நான் நடக்கிறேன். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் மரணத்தின் நிழல் நம் மேலே இருக்கிறது. ஆமாம், மலை இடுக்கில் மரணத்தின் நிழல் தான் நடக்கிறேன், ஆனாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த தேற்றும் என்ற அந்த வார்த்தையை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இந்த தேற்றும் என்பது லத்தீன் மொழியில் கம்ஃபர்டரே கம்ஃபர்டரே என்ற ஒரு சொல். அதனுடைய பொருள் கிவிங் கிரேட் ஸ்ட்ரென்த், ஒரு பெரிய பலனை கொடுப்பது. அந்த ஃபோர்ட், கம்ஃபோர்ட், ஃபோர்ட் என்று சொன்னாலே ஒரு கோட்டை, ஒரு பலன். சில மருந்தில் விட்டமின் ஃபோர்டே என்று சொல்லுவார், டபுளி ஸ்ட்ராங் என்று பொருள். பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு நான் கம்ஃபர்ட் தருவேன், பலன் தருவேன், ஸ்ட்ரென்த் தருவேன். இந்த கம்ஃபர்ட் என்ற சொல்லினுடைய பொருள் எ ஸ்டேட் ஆஃப் பீயிங் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஃபீலிங் நோ பெயின். அப்படி ரிலாக்ஸ்டாக எந்த வேதனையும் உணராமல் இருக்கிற ஒரு நிலைக்கு தான் தேறுதல், கம்ஃபர்ட் என்று அழைக்கப்படுகிறது. அதில் ஒரு ஃப்ரீடம் இருக்குது, எ ஃபீலிங் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரம் ஒரி ஆர் டிஸப்பாயின்மெண்ட், எந்த கவலை, எந்த ஏமாற்றம், அதனால் இருக்கிற ஒரு ஒரு கவலை, அதிலிருந்து நமக்கு இருக்கிற ஒரு ஃப்ரீடம் தட் கிவ்ஸ் அஸ் மாரல் ஆர் எமோஷனல் ஸ்ட்ரென்த் டு சூத் ஆர் சொலஸ். அது நமக்கு ஒரு நல்ல உள்ளத்தில் ஒரு பெரிய பலனை தருகிறது. அப்படியே ஒரு சூதிங்காக, லகுவாக உணரக்கூடிய ஒரு உணர்வை தருகிறது. எபிரேய மொழியில் அந்த சொல் இன்னும் அழகாக இருக்குது. இது வந்து என்ன, பாசிட்டிவே, ஒரு சாத்தியக்கூறான வகையில் ரிப்பன்ட், ஃபீலிங் சாரி, சே இதுக்கு போய் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதுக்கு போய் நான் இவ்வளோ பயந்தேன், இதுக்கு போய் நான் இவ்வளவு கவலைப்பட்டேன் என்று சொல்லி ஃபீலிங் சாரி, வி ரிப்பன்ட். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் ஏன் கவலைப்படணும், எனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதி என் கூடாரத்தை அணுகாது, எவ்வளவோ வாக்கு தத்தங்களை தந்துருக்கிறேன், நான் ஏன் பயப்படணும். பிரியமான தமிழில் கூட இந்த தேறுதல் என்கிற வார்த்தை பலம் அடைகிறத தான் குறிக்கிறது. வெறுமனே அழாது அழாது என்று சொல்லுகிறதல்ல, உடம்பு தேறிட்டா, உடம்பு தேறிட்டா, அவன் பரீட்சையில் தேறிட்டான், பலன் அடைந்தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், இதுக்கு போய் நான் கவலைப்பட்டேன் என்று வருத்தப்படுகிற ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு பலனான மனநிலையிலிருங்க. கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறையா, நீர் எங்கள் கூட இருக்கிறீரையா, யுவர் சோர்ஸ் ஆஃப் ஆர் கம்ஃபர்ட் வல்லா, என்னுடைய கம்ஃபர்டுடைய சோர்ஸே நீங்கள் தானப்பா. ஆண்டவரே, எந்த ஒன்றை குறித்தும் கலங்க, திகைக்க, பயப்பட உடைய பிள்ளைகளை விடாதீங்க ஆண்டவரே, நீங்கள் கூட இருக்கிறீங்க, பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்பட வேண்டாம் ஆண்டவரே. உங்களுடைய அந்த கம்ஃபர்ட், பரிசுத்தாவினால் உண்டாகிற அந்த கம்ஃபர்ட் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக அடிமை செபிக்கிறேன். ஆசீர்வதி. நல்ல செய்திகளை கேட்டு நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் கோலும் அவர் தடியும் நம்மை தேற்றுமா, அதை எப்படி தேற்றுகிறது என்று
கர்த்தர் சித்தமான அடுத்த காணொளியிலே நாம் பார்ப்போம். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.